எரிசக்திக்கான தேவை அதிகரிக்கும் போது கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்த்தப்படும் என்று எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் குழுவான ஓபெக் பிளஸ் தெரிவித்துள்ளது. உலக சந்தையில் எவ்வளவு கச்சா எண்ணெயை விற்க வேண்டும் என்பதை 23 எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் குழுவான ஓபெக் பிளஸ் தீர்மானிக்கிறது. சவுதி அரேபியா மற்றும் ரஷ்யா ஆகிய இரண்டு பெரிய எண்ணெய் உற்பத்தி நாடுகள் கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைக்க முடிவு செய்துள்ள நிலையில் நாள் ஒன்றுக்கு 2.4 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய் தேவை இருப்பதாக ஓபெக் பிளஸ் குழு தலைவர் ஹைதம் அல் கைஸ் தெரிவித்துள்ளார். இதனால் வர இருக்கும் நாட்களில் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கன்னியாகுமரி, நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் 10 லட்சம் ரூபாய் காணிக்கை பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அடையாறு சர்தார் பட்டேல் சாலையில் செயல்பட்டு வரும் ஹவுஸ் ஆஃப் பிரேயர் என்ற தேவாலயத்தில் 995,000 ரூபாய் காணிக்கை பணத்தை தேவாலய பொருளாளர் பீரோவில் வைத்து பூட்டியுள்ளார். இந்நிலையில் பீரோவில் இருந்த காணிக்கை பணம் முழுவதும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்த சென்ற கோட்டூர்புரம் போலீசார் கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தபோது மர்ம நபர் ஒருவர் முகத்தை பாலித்தீன் கவரால் மறைத்துக் கொண்டு கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான குற்றவாளியின் வீட்டை இடிக்க அம்மாநில அரசு முடிவெடுத்துள்ளது. உஜ்ஜைனில் 12 வயது சிறுமி ஒருவர் பரத் சோனி என்ற ஆட்டோ ஓட்டுநரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பின்பு அரை நிர்வாண கோலத்தில் உஜ்ஜைன் நகர வீதியில் உதவி கேட்ட சிறுமிக்கு யாரும் உதவ முன்வராத நிலையில் கோவில் பூசாரி ஒருவர் அப்பெண்ணுக்கு உதவினார். இந்நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் பரத் சோனி கைது செய்யப்பட்ட நிலையில் அனுமதியின்றி கட்டப்பட்ட அவரது வீட்டை புதன்கிழமை அன்று இடிக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. கேரளாவில் பாஜகவில் இணைந்த சில மணி நேரத்திலேயே கத்தோலிக்க பாதிரியார் ஒருவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இடுக்கி மறை மாவட்டத்தின் கீழ் உள்ள சிரோ மலபார் தேவாலயத்தின் பாதிரியாரான குரியகோஸ் மாவட்டம் பாஜகவின் முதன்மை உறுப்பினர் பதவியை அக்கட்சியின் இடுக்கி மாவட்ட தலைவர் KS அஜியிடம் இருந்து பெற்றுக்கொண்டார். ஆனால் சில மணி நேரத்திலேயே இடுக்கி மறை மாவட்டம் அவர் மீது நடவடிக்கை எடுத்தது. மங்குவா செயின்ட் தாமஸ் தேவாலயத்தில் உள்ள திருச்சபை பணிகளிலிருந்து ஃபாதர் மாவட்டம் தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக தேவாலயம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சுயேட்சை எம்எல்ஏ ஒருவர் பொதுமக்களின் காலணிகளுக்கு பாலிஷ் போடும் வீடியோ வெளியாகியுள்ளது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலுங்கானா, சத்தீஸ்கர் ஆகிய 4 மாநிலங்களில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தல் நெருங்குவதை முன்னிட்டு சுயேட்சை எம்எல்ஏவும் ஓம் பிரகாஷ் ஹட்லா என்பவர் முதியவரின் காலணிகளுக்கு பாலிஷ் செய்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் காலணிகளுக்கு பாலிஷ் போடும் எம்எல்ஏ அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி நம்மை பாதுகாப்பார் என்ற அடிப்படையில் வீடியோ வெளியாகியுள்ளது. செக் குடியரசின் பிராக் நகரில் ஹைட்ரஜனில் இயங்கும் பேருந்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி சோதனை பயணம் மேற்கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது. பெட்ரோல் டீசல் எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் மாற்று எரிபொருள் குறித்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். செக் குடியரசுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அங்கு ஹைட்ரஜனில் இயங்கும் பேருந்தில் ஏறி சோதனை பயணம் மேற்கொண்டார். அந்த வீடியோவை தனது ட்விட்டர் பதிவில் வெளியிட்டுள்ள மத்திய அமைச்சர் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். How many kilometers? 20 kilometers.
விளம்பரத்திற்காக பல ஆயிரம் கோடி செலவழிக்கும் பாஜக அரசிடம் குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்க பணம் இல்லையா என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி சாடியுள்ளார். மகாராஷ்டிராவின் நான்டெட்டில் உள்ள சங்கர் ராவ் சவான் அரசு மருத்துவமனையில் கடந்த 24 மணி நேரத்தில் 16 பச்சிளம் குழந்தைகள் உட்பட 31 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து ட்வீட் செய்துள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி, மருந்து தட்டுப்பாட்டால் 31 பேர் உயிரிழந்த சம்பவம் வருத்தம் அளிப்பதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். மேலும் பாஜகவின் பார்வையில் ஏழைகளின் உயிர்களுக்கு மதிப்பில்லை என்றும் சாடியுள்ளார். சென்னை அசோக் நகரில் மந்தமாக நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அசோக் நகரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் படித்து வருகின்றனர். தற்போது காலாண்டு விடுமுறை முடிந்து 6 முதல் 12 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளால் சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை அருகே கணவன் உயிரிழந்த துயரத்தை தாங்க முடியாமல் 5 மாத கர்ப்பிணி பெண் தனது 2 வயது மகளுடன் தற்கொலை செய்து கொண்டார். தனக்கன்குளம் பகுதியைச் சேர்ந்த விவேக் ஷாலினி தம்பதியினருக்கு 2 வயதில் விஷாகா என்ற மகள் உள்ள நிலையில் ஷாலினி 5 மாத கர்ப்பிணியாக இருந்து வந்தார். இந்நிலையில் விவேக் திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கணவன் உயிரிழந்ததை தாங்க முடியாமல் மன உளைச்சலில் இருந்து வந்த ஷாலினி தனது 2 வயது மகளுடன் வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.